இன்று அறிவிக்கப்பட்ட திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு பிரபாகராஜா என்ற வேட்பாளரை தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். பிரபாகராஜா யார் என்றால், பிரபாகராஜாவுடைய தந்தை வியாபாரி சங்கத்துடைய தலைவராக இருந்து கொண்டு வியாபாரி சங்கத்துடைய தலைவராக இருந்து நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும் அதிமுக அரசை ஆதரித்து பல்வேறு சூறட்டிகளை தமிழகம் எங்கும் ஒட்டி கொண்டிருக்கின்ற நபர் விக்ரமராஜா. அதற்கடுத்து இந்த போட்டாவில் இருக்கிறவர் அந்த பிரபாகராஜாவுடைய உடன் பிறந்த சித்தப்பா, அப்பாவோட பிறந்தவர். இவர் யார் என்றால் அந்த விருகம்பாக்கத்தினுடைய அதிமுகவினுடைய பகுதி செல்லல், அது அந்த பகுதியில் உள்ள எல்லா போஸ்டும் அவங்க தான் இருக்கும். ஏஎம் காமராஜ். இதுக்கடுத்து இருப்பவர் இன்னொரு சித்தப்பா. இவர் யார் என்றால் அந்த பிரபாகராஜாவுடைய இன்னொரு சித்தப்பா, பாரதிய ஜனதாவுடைய ஐடி விங்குடைய பகுதி செயலாளர். அந்த பகுதிக்கு மோகன் இன்னொரு பகுதி செயலாளர், இன்னொரு சித்தப்பா இருக்கார். அவர் பாட்டாளம் பகுதியில் அவருடைய பொறுப்பு இப்போ சேலத்தில் இருக்கார். ஆக மொத்தம் இவர்கள் வியாபாரிகளாக இருந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருந்து கொண்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய சகோதரி தமிழச்சி தங்கப்பாடி நிற்கும் போது திமுக அடித்து ஊர்வலமாக கொண்டு வந்தவர் தான் இந்த காமராஜ். இரண்டாவதாக இந்த காமர இந்த பிரபாகராஜாவுடைய திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் ஒரு வரவேற்பு நடைபெற்றது. திருமணத்தில் திமுக கொடியை கட்டவில்லை, மாறாக பாண்டியராஜன், அமைச்சர் ஜெயக்குமார், ஓ பன்னீர்செல்வம், இந்த தொகுதியுடைய வி என் ரவி, அத்தனை பேரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். அத்தனை பத்திரிகையில் வந்தது. நாங்கள் எப்படி என்றால், நான் திமுகவுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், எனக்கு அடுத்த தம்பி கலைஞர் மாவட்ட பிரதிநிதி, அதற்கு அடுத்த தம்பி ஊராட்சி செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம், அதற்கு அடுத்த தம்பி பகுதி இளைஞரணி. அதை விட என்னவென்றால், காமி எடு, என்னுடைய மனைவி எடு, என்னுடைய மனைவி கழுத்தில் தூக்க, என்னுடைய மனைவியில் கழுத்தில் கழுத்தம், அதாவது என்னுடைய மனைவி கழுத்தில் கிடப்பது உதயசூரியன் தாலி, என்னுடைய அம்மா கழுத்தில் கிடப்பது உதயசூரியன், எங்களுடைய குடும்பம் பூரா அத்தனை பேரும் உதயசூரியன் தாலி கட்டியவர்கள். இந்த சூரியனுக்கு ஒரு காலமும் துரோகம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நான் கடவுளை வணங்குகிறவன், கடவுளை வணங்கிவிட்டு சூரியனுக்கு தான் என் மனைவி போட்டு வைப்பாள். ஆகையால் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எங்களை கைவிட மாட்டார், எங்களை காப்பாற்றுவார், மறுபரிசீலனை செய்வார், முதலமைச்சர் ஆவார். உதயசூரியனுக்கு நாங்கள் எந்த கடவுளும் செய்ய மாட்டோம். கோரிக்கையாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமைப்புச் செயலாளர் அவர்களிடமும் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களுடைய மனுக்களாக தந்திருக்கின்றோம். அவ்வளவு சுயேட்சையாக அவ்வளவு பேரு மகளிர் சீத குழுக்களை வைத்து நாங்கள் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தயவு கூர்ந்து எந்த சூழ்நிலையும் தளபதி அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகையால் அந்த நம்பிக்கையில் நாங்கள் செல்கின்றோம். அதற்கு முன்பாக எங்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் தொகுதியில் உள்ள 80% பகுதி கழக செயலாளர் ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ், தலைமை சொற்கள் உறுப்பினர் பட்ட செயலாளர் செந்தில்குமார், பகுதி மகளிர் சாஸ்மின், பகுதி துறைச்சாளர் விஜயலட்சுமி, பகுதி துறைச்சாளர் தியாகு, ஒட்டுமொத்த 80% நிர்வாகிகள் ராஜினாமா செய்திருக்கின்றோம். ஆனால் திமுகவுக்கு நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம், தளபதிக்கு துரோகம் மாட்டோம். தளபதி பரிசீலனை செய்தால் நாங்கள் அவருடைய பரிசீலனையை கேட்டுக்கொள்வோம். ராஜினாமா கடிதம் அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்கோம். தளபதி அவர்களிடம் நாங்கள் பேசி ஒரு சுமூகமான முடிவை செய்கிறோம், பொறுத்திருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் பொறுத்திருப்போம்.
அதே நேரத்துல அவர் குடுத்துட்டாங்க நீங்களே இவ்வளவு சுகமா சொல்றீங்க அவர் இந்த இந்த கட்சியை பண்றதுன்னு சொல்றீங்க தலைமைக்கு தெரியாம இருந்திருக்குமா இல்ல எந்த அழுத்தத்தின் பேர்ல தலைமை அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க அது தலைமைக்கு வந்து எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால தலைவர் இந்த 10 இந்த புகாரங்கள நாங்க முறையா கொடுத்துக்கிறதுனால திருப்பி ஆராய்ச்சி பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு என்று நம்புகிறேன் சார் திருமணத்துக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்க ஆமா உண்மை ஆனா திமுக சார்ல ஸ்டாலினும் திருமணம் வந்திருக்காரு அவர்தான் ஆமா அவர் தலைமையில நடந்து ஆமா அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு நாள் கழிச்சு நீங்க இல்ல இல்ல சொல்லக்கூடிய டைம் வந்திருக்கு அதனால சொல்றோம் இல்லன்னா நாங்க சொல்ல மாட்டோம் ஏனா எல்லா பத்திரிகையிலயும் மேல ஒரு படம் கீழ ஒரு படம் இல்ல நான் ஒண்ணு சொல்லல எல்லா பத்திரிகையும் தெரியும் பாண்டியராஜ் வந்தாரு ஓ பன்னீர்செல்வம் வந்தாரு ஜெயக்குமார் வந்தாரு எல்லா பத்திரிகையில வருது மேல உதயநிதி தம்பி மாநில இளைஞர் செயல உதயநிதி வந்தாரு கீழே அவருடைய படம் இருக்கு இதுல ஒளிவோ மறைவோ பொய்யோ தவறான தகவலும் இங்க நாங்க பத்திரிகையில நாங்க சொல்லல ஏற்கனவே நீங்க இருந்து கடந்த இதுல வாய்ப்பு கொடுத்து தோத்துருக்கீங்க அது குறைந்த வாக்காக இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து இந்த வாய்ப்பு மறுபரிசீலனை இந்த நேரத்துல இருக்கிறதுக்கான வேற காரணம் இருக்கா வேற காரணம் எல்லாம் இல்ல வேட்பாளருக்கான வாய்ப்பு இருக்குன்றதுல அனலைஸ் பண்ணிருக்காங்க நம்புறோம் காரணமா இருக்கு நம்புறோம் நீ தானே வேட் பண்ணு நீ தான் அறிவிச்சிருக்காங்க தலைவர் நம்புறோம் ஏன்னா விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இத்தனை காலமாக மரியாதைக்குரிய பொருளாளர் டிஆர் பால் அவர்கள் நின்றார்கள் அந்த தொகுதியில் மைனஸ் தான் ஆரவீரப்ப நின்றார் மைனஸ் தான் டி கே சவன் இளங்கோ இருந்தார் பாராளுமன்றத்துக்கு மூணாவது இடச்சி சூரியன் இது எதுமோ தனசேனுக்கு வேண்டி வாக்களிக்கலைங்கிறதுலாம் இல்லை டி கே எஸ் இளங்கோவன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆர் எம் வீரப்பன் பம்மன் நலதம்பி சி சண்முகம் நெப்போலியன் ரங்கநாதன் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் நின்று கூட மைனஸ் தான் தொகுதி தாம் அன்பர்சன் நாங்கள் இவ்வளவு மகளிர் செய்துக்கணும்னு ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 10,000 மகளிர்குள்ளெல்லாம் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டால் அங்கே வந்து பழக்கப்பட்டவங்க இந்த ஆலந்தூர் தொகுதி பார்த்து வெள்ளிவாக்கம் தொகுதி ஆலந்தூர் அங்கேருந்து லீடிங் வரும் இங்கே வந்து மைனஸ் சார் இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆமாம் உறுதியாக என்ன விவரம் சொல்கிறீங்க எங்க மாவட்ட செயலாளர் தானே இது காரணம் மாவட்ட செயலாளர்னா உலகத்துக்கே பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறாங்க தப்பு மாவட்ட செயலாளர்னா கழகத்தில் எல்லோரும் இருக்கணும் கழகத்தில் வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க வேண்டப்படாத இருப்பாங்க எல்லாரும் இருக்கணும் மாவட்ட செயலாளர் மாத்திரம்தானுங்கிறது நான் மாத்திரம்னு கிடையாது இது முழுக்க முழுக்க இதற்கு வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க இப்போ கொடுத்துருக்கீங்க பரிசீலனை ஏற்காத பட்சத்தில் அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன ஏற்றா என்ன நடவடிக்கை ஏற்காத பட்சத்தில் ஏற்றாலும் ஏற்கனாலும் சூரியனை தவிர நாங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது வேற மாற்று கட்சிகளுக்கோ எந்த துரோகிகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் எந்த துரோகிகளுக்கு எடுக்க மாட்டோம் எல்லா பணி ஆற்றுவீங்களா என்ன பணி தேர்தல் பணியை வந்து கழக தொண்டர்களோட சேர்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் தேர்தல் பணி ஆற்றுவது பற்றி ஆனால் சூரியனுக்கு எதிர்ப்பாக இருக்க மாட்டோம் தேர்தல் பணியை பட்டு கழக நிர்வாகிகளுடன் அளந்து பேசி தேர்தல் பணியை ஏன்னா தேர்தல் பணி ஆற்றுனா எங்களுக்கு உத்தரவாதம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது திருப்பி வந்து சொல்லுவாங்க தேர்தல் பணி ஆற்றலுக்கு அப்புறம் கட்சி விட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இதை விட அவமானப்படுறதை விட இப்போவே ராஜினாமா பண்ணுறது அதை விட அவமானம் சூரியனுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லை அதுக்கு போகவே மாட்டோம் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய தலைவர் என்னுடைய தலைவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பத்திரிகைக்கு திமுக சோதனை வரும்போதெல்லாம் ரத்தம் சிந்துகிறவன் தனசேகரன் இதை விட இந்த எம்எல்ஏ பதவி வந்து ஒண்ணு கிழிச்சு போறதுங்க திமுகவினுடைய தூய தொண்டன் இது கூட எதுக்கு வேண்டிய கேட்டா தொண்டவர் தலைவர் திமுகவினுடைய தூய தொண்டன் அதே மாதிரி என்னைய குண்டர் சட்டத்தில் அடைக்கும் போது தளபதி அவர்கள் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து மறியல் பண்ணவர் திமுகவில் அத்தனை தலைவரும் எங்களுக்கு வாண்டி பாடுபட்டவர்கள் ஆகையால் ஒரு காலமும் திமுகவுக்கு துரோகம் செய்யவே மாட்டோம் செய்யவோ மாட்டோம் இது நான் வணங்குகிற குலதெய்வ ஆணையாக எங்களுடைய அப்பா ஆணையாக உண்மை எந்த மாற்றுக்கும் இல்ல மறு பரிசீலனை பையன் சொல்லித்தான் சொல்றோம் இது எங்களுடைய உண்மை தேர்தல் கட்சி தேர்தல் அதுல வந்து நான் நிக்க போற தேர்தல் 8வது தேர்தல் உங்களுக்கு தெரியும் நான் ஆர்த்தி சீதாபதி வட்ட செயலாளர் அன்பு அண்ணன் உள்ள இருக்கிற பிஆர் பால்ட வட்ட செயலாளர் அதுக்கடுத்து சைத கிட்ட வட்ட செயலாளர் 3 ஜே அன்பழகன் 4 மா சுப்பிரமணியம் 5 நான் பார்த்த மாவட்ட செயலாளர்கள் 3 முறை குண்டர் சட்டம் எத்தனையோ வழக்குகள் சிறைச்சாலைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் என்னைக்கு பிழைத வராதவன் தவற வேண்டிய அவசியம் கிடையாது
இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. கருத்துக்களை வந்து தலைவரோட சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த நேர்காணல் நடந்துச்சு, விருப்பமனு கொடுக்கும்பொழுது அப்ப இந்த சூழல் உங்களுக்கு தெரியலையா? தெரியல. வாய்ப்பே இல்லை என்று திடீர்னு அறிவிச்ச பிறகுதான் தெரியுதா? நாங்க நிர்வாகிகளோட உட்கார்ந்து எங்களுடைய பேரு தான் வருங்கிறதுல 100% நம்பி இருந்தோம். எங்களை தவிர தலைவர் எங்களை கைவிட மாட்டார் இந்த தொகுதியில் அப்படின்னு நாங்க அத்தனை நிர்வாகிகளும் எங்க வீட்டுல உட்காந்து டிவியை போட்டுதான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு இந்த அறிவிக்க நிமிஷம் வரைக்கும் நாங்க நம்பவே இல்லை. எங்களை விட வேற வேட்பாளர் அறிவிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தது. இடையில ஏதாவது அடைச்சு உங்களை இந்த மாதிரி விஷயங்களை கண்டனமோ மற்ற விஷயங்களை மாற்ற சொல்லியோ செயல்பாடுகள் குறித்து எங்களா பேசியிருக்காரா தலைவர்? இல்ல இல்ல, அதெல்லாம் பேச என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவர்கள் தலைவர் அவர்கள். என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என்னுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துல தலைவர் வந்து என்னுடைய இல்லத்தில் 1-3 முறை தங்கியிருக்காரு. தங்கியிருந்து தேர்தல் பணி செஞ்சவர், என்னுடைய இல்லத்தில் தங்கியிருந்து மாவட்டத்தில் தேர்தல் பணி செஞ்சவர். அதனால் என்னை பற்றி முழுசாக தெரியும் தலைவர் அவர்களுக்கு. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, தலைவர் மாதிரி பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு உண்டு.